ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்னென்னா, 11th இருக்க இங்கிலீஷ், சரியா? இங்கிலீஷ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைமண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா 11th நம்ம வந்து, அதாவது நம்ம பெரிய பெரிய கொஸ்டின்ஸ், அதாவது எஸ்ஏலாம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க, எஸ்ஏ பேராகிராஃப் எல்லாம் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு மக்கப் பண்ணியோ இல்லை வந்து ஞாபகம் வச்சோ நம்ம என்ன எழுதி வரும். ஆனால் நம்ம அதிகமாக பசங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறது எதுலன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிராமரில் இருக்க ஒன் வேர்ட்ஸ், இதில் தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறோம், சரியா? அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு இப்போ நீங்கள் இப்போ பார்த்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபோன்ஸ், சரியா? இம்பார்ட்டன்ட் கிராமர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்பரேட்டாக ஹோம் ஃபோன்ஸ் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த இதில் இருக்க நீங்கள் கிராமர் ஒன் வேர்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஹோம் ஃபோன்ஸ் பார்த்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபிக்ஸ் வந்து பார்க்குறோம், சரியா? இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் இருக்க ப்ரிஃபிக்ஸு சர்ஃபிக்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ, இப்போ ரிவிஷன் எழுத போகலாம் ஒரு வேளை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம், நம்மளோட எய்ம் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் தான். பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவியேஷனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் இருக்க அப்ரிவியேஷன் வந்து ஏற்கனவே கேட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸில் ஏற்கனவே கேட்டது தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி எடுத்து உங்களுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், சரியா? இதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிராமர் ஒன் வேர்ட்ஸில் என்னென்ன இருக்கோ அதுக்குரிய எல்லா இம்பார்ட்டன்ஸுமே உங்களுக்காக என்ன பண்ணிக்கோன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காவது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.